ஏழாவது ஸ்லோகத்துக்கு போயிடலாம். ஏவம் பூத தயாஹி பக்த்யபிஹிதோ யோகஸ யோகத்வயாத் கர்ம ஜானமயாத் பிரசோத மதரோ யோகீஸ்வரைர் தீயதே சௌந்தர்யைகரசாத்மகே த்வயிகலோ பிரேம பிரகர்ஷாத்மிகா பக்திர் நிஸ்ரமமேவ விஸ்வ புருஷைர் இந்த ஏழாவது ஸ்லோகமும் எட்டாவது ஸ்லோகமும் கீதையிலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா கர்ம ஞானம் பக்தி ஞானத்தை பத்தி சொல்ற. இதுல இந்த ஸ்லோகத்துல எப்படி கூப்பிடுற, ரமாவல்லபா, திருப்பியும் சொல்றார் லட்சுமி பதே ரமாவல்லபா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். என்ன சொல்றாருன்னா, இந்த பக்தி யோகம்ன்றது ரொம்ப பெருமை வாய்ந்தது. இதை வந்து இந்த கர்ம யோகம்ன்றது என்னன்னா, எல்லா கடமைகளையும் நம்ம செய்யணும். இப்போ நம்ம இப்போ நம்மளாம் சொல்கிறா, நம்ம என்ன தான் நீங்கள் பெருமாளை சேவிச்சாலும் பக்தி பண்ணினாலும் என்ன பண்ணினாலும் நம்ம லேடிஸ் வந்து என்ன பண்ணணும்னா, ஆற்றுல இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் மெயினாக ஆற்றுக்காருக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் பெருமாளை சேவிக்கணும் அப்படிங்கிறா. கர்மயோகம் நம்மளோட கடமைகளை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நம்ம பெருமாளை சேவிக்கணும். கடமைகளை முடிக்காம பெருமாளை சேவிச்சா அதுக்கு பலனே இல்லை அப்படிங்கிறா. கர்மயோகத்தில் அதுதான் சொல்றது, முதல்ல கர்மாக்களை முடிக்கணும் அப்படின்னு தான் சொல்றது. சரி, ஓகே. அப்போ கர்மயோகம் இப்படி, ஓகே. ஞான யோகம், ஞான யோகம் என்ன வரணும், எனக்கு பெருமாளை வந்து முன்ன நிற்கணும், பெருமாள் வந்து என் மைண்டை விட்டு போகக்கூடாது, என்ன அப்படியே பெருமாள் மட்டுமே என் மைண்டில் இருக்கணும், அந்த அளவுக்கு நான் ஞானம் பண்ணணும், யோகம் பண்ணணும், தபஸ் பண்ணணும். அப்படி பண்ணாதானே அந்த ஞானம் எனக்கு வர முடியும். அது நடக்கிற காரியமா? இப்படி செத்தனாய் உட்காந்துருக்கோம், நம்ம கண்ணு இந்த பக்கம் போகிறது, அந்த பக்கம் போகிறது, இந்த பக்கம் யார் வரா, அந்த பக்கம் யார் பண்ணுறா, எங்கே என்ன சத்தம் கேட்கறது, இங்கே தான் போகிறது நம்மளோட புத்தி. நம்மளால 5 நிமிஷம் பெருமாளை நிலையாக நினைக்க முடியல. அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி அந்த ஞான யோகத்தை என்னால் பண்ண முடியும், என்னால் ஞான யோகத்தை பண்ணுறதுக்கு எனக்கு வழி இல்லாமல் இருக்குது. அப்போ என்ன ஆகும், இந்த ஜீவாத்மாக்களுக்கு என்ன பெரிய விஷயம் நீ கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொன்னால், பக்தி யோகம். பக்தி யோகம் பண்ணினா உன்னை வந்து அடையிறது சுலபம் அப்படின்னு நான் சொல்லலை, பெரியவா சொல்லியிருக்கா, வியாசர்லாம் சொல்லியிருக்கா, பக்தி யோகம் பண்ணாதான் உன்னை வந்து அடைய முடியும்னு சொல்லி. அப்போ பக்தி யோகம் வந்து என்ன பண்ணணும், இந்த கர்ம யோகம் ஞான யோகம்லாம் பண்ணுறதை விட உன்னோட சௌந்தர்யத்திலே தெளிச்சு, உன்னோட அழகையே நினச்சி, ஏவம் பூத தயாநிதிங்கிறார். ஏவம் பூத தயானா முன்னெல்லாம் சொல்லியிருக்கிற மாதிரி, முன்னோர்கள் சொன்ன மாதிரி, முன்னாடி அவ வியாசர்லாம் அவெல்லாம் சொல்லியிருக்கிற மாதிரி, உன்னோட சௌந்தர்யத்தை உன்னோட அழகுலையே நான் மகிழ்ந்து உன்னையே நினச்சி பக்தி பண்ணி 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 நான் வந்து ஈயத்தே அப்படின்னா சொல்றது, உன்னோட நாமாவை சொல்லணும், சுருண்வதாம் அப்படின்னா நான் கேட்கணும், சொல்லணும், உன்னை பத்தியே சொல்லணும், உன்னை பத்தியே கேட்கணும். அப்படி உன்ட்ட பக்தி பண்றது எனக்கு ரொம்ப ஈஸியான வழி இல்லையா குருவாயூரப்பா? அப்படி பக்தி பண்ணி ஜீவாத்மாக்கள் உன்னை வந்து அடையிறது வந்து சுலபமான வழி இல்லையா? இந்த கர்ம யோகம் ஞான யோகத்தெல்லாம் பண்றதை விட பக்தி பண்றது ஈஸி அப்படின்னு சொல்லி ஏழாவது ஸ்லோகம் தலை கட்டுறது.